அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் மூலதன சந்தையினுடைய பணிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது உங்களுக்கு புக் பேக்கில் 2 மதிப்பெண் வினாவாகவும் இருக்குது, 5 மதிப்பெண் வினாவாகவும் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு, கேட்கப்பட்டிருக்கு. அதனால் மூலதன சந்தையினுடைய பணிகளை நீங்கள் நல்லா படிச்சுங்க, நினைவில் வச்சுங்க. மூலதன சந்தையினுடைய பணிகள்னு பார்க்குறப்ப இதில் நிறைய பணிகள் சொல்கிறாங்க, ஒரு 10 பணிகள் சொல்கிறாங்க. சேமிப்பு மற்றும் மூலதனம் உருவாக்கம், அடுத்து நிலையான மூலதனம், அடுத்து ஒரு பணி என்னென்னா தொழில்துறை வளர்ச்சி, உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை, செயல்திறனுக்கு நம்பகமான வழிகாட்டி, நிதி முதலீட்டிற்கான வழிகாட்டுதல், பல்வேறு சேவைகளை வழங்குதல், பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல், அயல்நாட்டு மூலதனம், எளிய நீர்மைத்தன்மை ஆகிய பணிகள் இங்கு கூறப்பட்டிருக்கிறது. மூலதன சந்தையினுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன உருவாக்கத்திற்கும் விரைவான பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மூலதன சந்தை ரொம்ப அவசியம். மூலதன உருவாக்கத்திற்கும் விரைவான பொருளாதார முன்னேற்றத்திற்கும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மூலதன சந்தைங்கிறது ரொம்ப அவசியம். இந்த மூலதன சந்தையினுடைய பணிகளில் முதல் பணி சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம். மக்களை சேமிக்கணுங்கிற எண்ணத்தை இந்த மூலதன சந்தை ஏற்படுத்துகிறது, சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. மக்கள் தங்களோட சேமிப்பை கொண்டு அதை மூலதனமாக மாற்றுவதற்கு வழி வகை தரப்படுகிறது, செய்யப்படுகிறது. அவர்களோட சிறு சேமிப்புகளை மூலதன சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது. எப்படின்னா, மூலதன சந்தையில் பொதுமக்கள்கிட்டேருந்து சேமிப்புகளை திரட்டுவதற்காக தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசு முனைகிறது. பத்திரங்களில் முதலீடு செய்யும் மக்களுக்கு, இந்த பங்குகளை வாங்கக்கூடிய மக்களுக்கு, பத்திரங்களை வாங்கக்கூடிய மக்களுக்கு, நபர்களுக்கு நிச்சயமான ஊக்கத்தொகையாகிய பங்கு மாற்றகத்தின் சிறப்பு இயல்புகளான நியாயமான வருவாய் மற்றும் நீர்மைத்தன்மை கிடைக்கிறது. பொதுமக்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு சேமித்த அந்த பணத்தை பங்குகளில் முதலீடு செய்தறாங்க, கடன் பத்திரங்களில் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நிச்சயமான வருவாய் உண்டு. பங்குகளை பொறுத்த வரைக்கும் பங்காதாயம் கிடைக்கும், கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வட்டி கிடைக்கும். ஆக நியாயமான வருவாய், நிச்சயமான வருவாய் கிடைக்கும். ரெண்டாவது, அவர்களுக்கு அவசர தேவையாக இருந்தால் இதை விற்று பணமாக்கக்கூடிய அந்த நீர்மைத்தன்மைங்கிறது எப்போதுமே இந்த மூலதன சந்தையில் இருக்கிறது. ஆகவே இது ஒரு முக்கிய இயல்பாக கருதப்படுகிறது. அடுத்து நிலையான மூலதனம், கேபிட்டல், பர்மனண்ட் கேபிட்டல், நிலையான மூலதனத்தை நிறுவனங்கள் பெறுவதற்கு மூலதன சந்தை பங்கு மாற்றகம் உதவுகிறது. கம்பெனி செயல்படுவதற்கு, தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவையான நீண்டகால நிதியை இந்த மூலதன சந்தை தான் கொடுக்கிறது. நிறுவனத்திற்கு நிலையான மூலதனம் தேவை. முதலீட்டாளர்கள் நிலையான காலத்திற்கு, நீண்ட காலத்திற்கு தங்களுடைய நிதிகளை கொடுக்குறாங்க. அதனால் பங்கு மாற்றகம் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பத்திரங்களை வாங்க விற்க வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதனால் நிறுவனத்திற்கு நிலையான மூலதனம், நீண்ட கால நிதி கிடைக்கிறது. எதன் வழியாக கிடைக்கிறது? இந்த பங்குகளை விற்பதன் மூலமாகவும், கடன் பத்திரங்களை விற்பதன் மூலமாகவும் நீண்டகால நிதியை பெற முடிகிறது. அடுத்து ஒரு சிறப்பு இயல்பு என்னென்னா தொழில்துறை வளர்ச்சி. தொழில்துறை நன்கு வளர்ச்சி பெறுவதற்கு
இந்த மூலதனச் சந்தையினுடைய பங்கு இன்றியமையாதது. ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்துறையினுடைய பங்கு ரொம்ப முக்கியம், மூலதனச் சந்தையினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். உற்பத்தி பணியில் ஈடுபடக்கூடிய தொழில்துறை நிறுவனங்களில் முதலீடு செய்ய மக்களை மூலதனச் சந்தை ஊக்குவிக்கிறது. பொதுமக்களை மூலதனச் சந்தையில் முதலீடு செய்து அதன் வழியாக உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. முதலீட்டாளர்கள் நிதி முறையாக பயன்படுத்துதல்ல தொழில்துறை மேம்பாடு அடையும். அடுத்து ஒரு பணி, மூலதனச் சந்தையினுடைய மற்றொரு பணி, உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை. இது வந்து ரெடி அண்ட் கண்டினியூவஸ் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா, ரெடி மார்க்கெட்டாக இருக்கும், கண்டினியூவஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும். பத்திரங்களை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் ஒரு வசதியான மையத்தை பங்கு மாற்றகம் வழங்குகிறது, வசதிகளை வழங்குகிறது. பங்குகளை எந்நேரத்துலேயும் நீங்கள் வாங்கலாம் விற்கலாம். ஆக நினைச்ச உடனே நம்ம பங்குகளை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். அதனால் இது ஒரு உடனடி சந்தையாக மற்றும் தொடர்ச்சியான சந்தையாக இருக்கிறது. பத்திரங்களில் செய்யப்படும் முதலீடுக்கு நீர்மைத்தன்மை அதிகம். நினைச்ச நேரத்தில் இதை பணமாக்க முடியும். இப்போ ஒரு கட்டிடம் வச்சுருக்கோம், அதை விற்கணும்னு சொன்னால் நினைச்ச உடனே விற்க முடியாது. ஆனால் பங்குகளையும் கடன் பத்திரங்களையும் பங்கு மாற்றகத்தின் வழியாக நாம் நினைத்த மாத்திரத்தில் அவற்றை எளிதில் விற்று பணமாக்க முடியும். அதை தான் நம்ம நீர்மைத்தன்மைன்னு சொல்கிறோம். ஆகவே உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை அமைகிறது. அடுத்த ஒரு பணி என்னென்னா, செயல்திறனுக்கு நம்பகமான வழிகாட்டி. மூலதனச் சந்தையில் நிறுவனங்களோட செயல்திறன் மற்றும் நிதிநிலைக்கு ஒரு நம்பகமான வழிகாட்டியாக இருக்கிறது. கம்பெனி எப்படி செயல்படுதோ அதனை பொறுத்து தான் கம்பெனியுடைய ஷேர்ஸ், பங்குகள், கடன் பத்திரங்கள் வெளியில் மூவ் ஆகும், விற்பனையாகும். சந்தை மதிப்பு அதனுடைய மதிப்பை காட்டிலும் உயர்வாக ஆகும். அதனால் நிறுவனங்களோட செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நாம் அதனுடைய விலையை நிர்ணயம் செய்து பார்க்குறோம். அடுத்த ஒரு பணி என்னென்னா, நிதி முதலீட்டுக்கான ஒரு வழிகாட்டுதல், ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். மூலதனச் சந்தைங்கிறது பொதுமக்கள் தங்களோட முதலீடுகளை செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பத்திரங்களோட சந்தை விலை, அதிலின் வழியாக கிடைக்கக்கூடிய வருவாய் போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் தங்களோட பணத்தை, தங்களோட நிதியை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. ஆகவே நிதி முதலீட்டுக்கான வழிகாட்டுதல், எந்த கம்பெனியில் நம்ம பங்குகளை வாங்குகிறோம்னா பணம் பாதுகாப்பாக இருக்கும், பங்காதாயம் நியாயமாக கிடைக்கும். எந்த கம்பெனியில் கம்பெனியினுடைய கடன் பத்திரங்களை நாம் வாங்கினோம்னா நமக்கு வட்டி நிச்சயமாகவும், முதிர்வு காலத்தில் கொடுத்த கடன் தொகை நிச்சயமாகவும் கிடைக்கும். இந்த விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொருள் மூலதனச் சந்தை வழியாக தெரிந்து கொண்டு கம்பெனியினுடைய செயல்திறனை அறிந்து கொண்டு பொதுமக்கள் தங்களோட பணத்தை, நிதி ஆதாரங்களை முதலீடு செய்கிறாங்க. அடுத்த ஒரு பணி என்னென்னா, பல்வேறு சேவைகளை வழங்குதல், ப்ரொவிஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். மூலதனச் சந்தையில் செயல்படக்கூடிய நிதி நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கு நீண்டகால நடுத்தரகால கடன்களை வழங்குகிறது. அது மட்டும் இல்லை, ஒப்புறுதி அளித்தல், நிறுவனங்களை தோற்றுவித்தல் இல்லை உதவி செய்தல், நேர்மை பங்கு முதலில் பங்கேற்றல், நிபுணர்களோட அறிவுரையை வழங்குதல் ஆகிய பணிகளையும் இந்த மூலதனச் சந்தை வந்து செய்கிறது. அடுத்து ஒரு பணி என்னென்னா, பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல், பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துதல், டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்டு ஏரியாஸ். பின்தங்கிய பகுதிகளில் பொருளாதார மேம்பாட்டுக்காக அந்த பகுதிகளில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நீண்டகால நிதியினை வழங்குகிறது. அடுத்து அயல்நாட்டு மூலதனம், ஃபாரின் கேபிட்டல். மூலதனச் சந்தையில் அயல்நாட்டு மூலதனத்தை திரட்டுவதற்கு உதவுகிறது.
நிறுமங்களோட பங்குகள் பத்திரங்களில் முதலீடு செய்ய தாராளமயமாக்கல். இப்போ இருக்கு இல்லையா அந்த எல்பிஜின்னு சொல்கிறோம், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டிசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இதன் மூலமாக, தாராளமயமாக்கல் மூலமாக அந்நிய முதலீடுகளையும் பெற முடிகிறது. அந்நிய முதலீடுகள் மூலமாக, அந்நிய மூலதனம் மூலமாக புதிய தொழில்நுட்பங்களும் பொருளாதார மேம்பாடும் எளிதாக கிடைக்கிறது. இறுதியாக ஒரு பணி, மூலதன சந்தையினுடைய பணியில் இறுதியான பணி எளிய நீர்மைத்தன்மை, ஈஸி லிக்விடிட்டி. இரண்டாம் நிலை சந்தையில் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை விற்று ரொக்கம் பெறலாம். நீர்மைத்தன்மைக்கு வழிவிடப்படுகிறது. முதலீட்டாளர்கள் தங்கள் வைப்புகளை எடுக்க வணிக வங்கிகளும் அனுமதிக்கிறது. ஓகே, நன்றி மாணவர்களே.